நடிகர் சிம்பு மாநாடு திரைப்படத்தோட மிகப்பெரிய வெற்றியால் ஒரு புது உத்வேகத்தோட செயல்பட்டு இருக்காரு. இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றில் சிக்கியிருந்தார். 2015 நடிகர் சிம்பு பெண்களை பற்றி ஆபாசமாக பாடுனதா சொல்லி இணையதளத்தில் பீப் சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த பாடல் பெண்களை கொச்சப்படுத்துகிற வகையில் இருந்ததா சொல்லி பாடலை பாடின சிம்பு மற்றும் அந்த பாடலுக்கு மியூசிக் போட்ட அனிருத் ரெண்டு பேர்த்து மேலேயும் பெண்கள் அமைப்புகள் சார்பில் பல வழக்குகளை போட்டிருந்தாங்க. மேலும் அவரை கைது செய்ய கோரியும் போராட்டமும் நடந்துட்டு இருந்துச்சு. இதை தொடர்ந்து கோவை ரேஸ்கோர்ஸ் மற்றும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை நடத்தினாங்க. இதை தொடர்ந்து தனக்கு எதிரான வழக்குகளை ரத்து பண்ணணும்னு நடிகர் சிம்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருந்தார். இப்போ இந்த மனு நீதிபதி சந்திரசேகர் முன்னாடி விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சிம்புவுக்கு எதிரான புகாருக்கு ஆதாரம் இல்லைன்றதால கோவை ரேஸ்கோர்ஸில் பதியப்பட்ட வழக்கை ரத்து பண்ணியிருக்காரு. மேலும் சென்னை குற்றப்பிரிவு போலீஸார் சிம்பு மேலே பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக ஒரு வாரத்துக்குள்ளே பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையையும் தள்ளி வச்சிருக்காரு. சமீபத்தில் தான் சிம்பு மேலே நடிகர் சங்கம் போட்ட ரெட் கார்டு நீக்கப்பட்டதை தொடர்ந்து இப்போ பீப் சாங் பிரச்சனையும் முடிவுக்கு வந்திருப்பதால் சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இனிமே எங்களோட ஆட்டம் சிலம்பாட்டம் தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போவே சிலம்பாட்டம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க.